ஏய் வாடா, எங்க போன இவ்வளவு நாள்? ஆளையே காணோம். வீட்லயா? சரி உட்கார், உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன். இதில் ஏதாச்சும் ஒரு கார்டு செலக்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்கள் பண்ண, என்கிட்ட காட்டக்கூடாது. செலக்ட் பண்ணிட்டியா? அதை உள்ளே வச்சிரு. என்கிட்ட காட்டாமல் உள்ளே வச்சிரு. சஃபல் பண்ணுறேன், பார்த்துக்க. நீ நினச்ச கார்டு இந்த ரோல, இந்த காலமில் எதில் இருக்கு? இந்த மூணு காலமில் இதுலையா? இப்போ எந்த காலமில் இருக்கு? இதுலையா? பேசல இருக்கு இல்லையா? இப்போ ஏழு செட் இருக்கு, ஏழுலையும் மூணு மூணாக போட்டோம். இதில் ஏதாச்சும் ஒரு நாலு செலக்ட் பண்ணுங்க. நாலு செலக்ட் மட்டும் பண்ணு. இந்த நாலில் ஏதோ ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணு. இந்த மூணு காரில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு. இந்த நீ நினச்சிட்டு கரெக்டாக சொல்றா. ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாது? அது கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? அப்படிங்கிற மேக்ஸ் தெரியும்ல உனக்கு? மூணாம் வாய்ப்பாடு படிச்சிருக்கீல்ல? மொத்தம் அந்த மேஜிக் ட்ரிக்ஸ்க்கு 21 கார்டு தேவை. 21 கார்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு கார்டு செலக்ட் பண்ண சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்டு எடுத்துக்கலாம். இந்த கார்டு இப்போ பார்க்கல, உள்ளே வச்சுட்டு ஃபுல் பண்ணலாம். ஃபுல் பண்ணிட்டு 21 கார்டு இருக்குதா, அதை ஏழு ஏழாக பிரிக்கலாம். ஏழு கார்டு ஆச்சு, 3 5 7. ஏழாக பிரித்தாச்சு. இப்போ வந்து உங்ககிட்ட அந்த கார்டு எந்த கார்டு அப்படின்னு கேட்க போகிறேன். செலக்ட் பண்ணது எந்த லைனில் இருக்குது? இந்த லைன். அப்போ இந்த ரெண்டு லைனில் அது இல்லை, இந்த லைனில் தான் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். செலக்ட் பண்ண கார்டு செகண்டாக எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த இப்போ ஏழாக எடுத்தோம்ல, அந்த ஏழை பிரிக்கிறோம். அந்த ஏழு கார்டையும் இந்த ரோல் இதில் வந்து கன்ஃபார்மாக இல்லை, ஏன்னா இது ஃபஸ்ட் எடுத்தது. அடுத்த வர ஏழு கார்டில் தான் இது ஒன்று இருக்கும்போது ஒன்றா இது 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 இந்த இந்த ஏழு இந்த ஏழு கார்டில் தான் ஏதாச்சும் ஒரு கார்டாக இருக்கும். கடைசி ஏழு கார்ட்லேயும் இருக்காது. இப்போ எதுலேன்னு கேட்க போகிறோம். இதுலையா? இப்போ இந்த மூணு கார்டு இல்லைன்னா இந்த ரெண்டு கார்டு அப்படின்னா இந்த ரெண்டு கார்டு தான் சான்ஸ் இருந்துச்சா? இப்போ நீ இதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு கார்டு தான் இருக்கும். இந்த ஆர்டர் முக்கியம்.
இப்போ நீ செலக்ட் பண்ணல அந்த ரோலை, அந்த மூணு மூணாக ஸ்பிளிட் ஆகிடுச்சா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீ எந்த ரோலின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீ நினச்ச காடு எந்த ரோல் இருக்கு எந்த காலமில் இருக்கு? அப்போ இதுதான், ஏன்னா இதை நம்ம மூணாக பிரிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இதை ரெண்டாவதாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம காடை திருப்பி போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே இந்த 11வது கார்டு செலக்ட் பண்ணுறது தான். இந்த கார்டு தான் நீ செலக்ட் பண்ண கார்டு, ஓகேவா? 11வது கார்டு ஞாபகம் வச்சுக்க. 12, 13, 14, 15, 16, 17, 18 20, 20, 21. இப்போ இந்த 7 செட்டில் ஏதோ 4 செலக்ட் பண்ணு. இப்போ இது நமக்கு தெரியுமா எங்கே இருக்குன்ட்டு? ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, மற்ற மூணையும் ரிஜெக்ட் பண்ணிடுது. இப்போ இந்த நாளில் எதுன்னு சொல்லு. இந்த நாளில் 2 செலக்ட். இது நமக்கு தெரியும், ஸோ இது ரிஜெக்டட். இது ரிஜெக்டட். இப்போ இந்த மூணில் எதோ ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறோம். இது மோஸ்ட்டாக எல்லோரும் இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் செலக்ட் பண்ண கார்டு, சிம்பிள். இந்த மேஜிக் ட்ரிக்கை நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண மூணாம் வாய்ப்பாடை வச்சு தான் நம்ம நண்பர் பண்ணார். இதே மாதிரி கணக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இடத்துல பயன்படும். இதை பற்றின விழிப்புணர்வு வீடியோக்களை எங்கள் சேனலில் நாங்கள் அப்பப்போ போடுறோம். அது வரைக்கும் விழித்திருங்கோள்.